வெல்கம் பேக் டு மை சேனல் இசட் டூஇ. நான் தான் உங்கள் விக்டர் கைஸ். இன்றைக்கும் நம்ம ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வண்டினா டிவிஎஸ் ஜெஸ்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் டிவிஎஸ் ஜெஸ்ட்டை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க கைஸ். மறக்காமல் வந்து நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் இன்னும் வாட்ஸ்அப்லலாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோ பார்க்க. ஃபஸ்ட்டு வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வண்டியோட சிசின்னு பார்த்தோம்னா 109.7 சிசியில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஏர் கூல்டு இன்ஜினில் வருது. மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம்னா 7.99 பிஎஸ் அட் 7500 ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தோம்னா 8.4 என்எம் அட் 5500 ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட நம்ம மைலேஜுன்னு நம்ம பார்த்தோம்னா 50-55 கிடைக்குது. வண்டியோட கலர்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா மேட் ப்ளூ, மேட் பிளாக், மேட் ரெட், மேட் எல்லோ, அதுபோல் மேட் பேப்புள், இதுபோல் ஒரு 4-5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டி வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டமில் வருது. பிரேக் வந்து ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணால் பேக்லேயும் சேர்த்து வந்து அப்ளை ஆகும், அந்த மாதிரி சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஏபிஎஸ் தான். ஃபியூயல் கெப்பாசிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா 5 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அது அதிகம்தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம சிட்டிக்கு ரொம்ப நல்லா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட மைலேஜின்னு நம்ம பார்த்தோம்னா 50-55 வந்து பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 53-52 அப்படி சம்திங் தான் கிடைக்கும். இது இந்த வண்டி வந்து பெல்ட்டில் தான் ஓடும். எல்லா ஸ்கூட்டர்ஸும் வந்து பெல்ட்டில் தான் ஓடும். இதில் வந்து கிக்கரும் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன், சிங்கிள் ஒன் சைடு மட்டும்தான் வரும், அந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட நம்ம ஒரு கேஜின்னு நம்ம பார்த்தோம்னா 97 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்டு கிளியரன்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப கம்மி தான், 145 கிரவுண்ட் கிளியரன்ஸில் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் வந்து நம்மளுக்கு எல்இடியில் தான் வருது. நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் வந்து ஆலஜனில் வருது. இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து பல்ப்ஸில் வருது. மற்றபடி இந்த வண்டியோட லுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதோட கலருக்கே இந்த வண்டி வந்து நம்ம நிறைய பேர் வந்து வாங்கலாம்னு நான் சொல்லுவேன். எல்லோ கலரும் சரி, பர்பிள் கலரும் சரி, அந்த ரெண்டு கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ரெட் கலருன்னு ஒன்று இருக்கும், அது நம்ம கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக தெரியும். அந்த கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த வண்டியில் வந்து எல்லோரும் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் மீன்ஸ் இந்த கம்யூனிட்டி செக்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், சிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் ஃபேமிலியாக வந்து போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வண்டி வந்து லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல மைலேஜும் இருக்குது. அதே போல் ஃபியூயல் கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு வந்து 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக ஒரு 50-30 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிறோம்னா கூட அது வந்து ரொம்ப 5 லிட்டருன்றது ஒரு நல்ல ஒரு அப்கிரேடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி வந்து. நீங்கள் வந்து பக்கத்தில் உங்கள் டிவிஎஸ் ஷோரூமில் போயிட்டு நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கி, இல்லைனா வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கூட நீங்கள் இந்த வண்டியை யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு, எந்த வண்டி போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட பண்ண ரெடியாக இருக்கேன் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.